ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அதி மிதிரனம். கிளவுட் ரோட்டில் நான் கொஞ்சம் குர்தாஸ் வாங்கியிருந்தேங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸில் ரெண்டு பீஸ் வாங்கியிருந்தேங்க, ரெண்டு குர்தாஸ் வாங்கியிருந்தேன். அதில் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுங்க. மேக்ஸி ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேண்டு இருக்குதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்க. கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், இருந்தாலும் நிறைய டவுட்டுகள் இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோலேயே சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸு நான் ஆர்டர் பண்ணது ஒரு கலர், வந்தது ஒரு கலர் தாங்க. பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருதுங்க. ஹேண்டு ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத்தில் ஹேண்டு வந்து வர இடத்துல கொஞ்சம் லூஸாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் போட்டு பழக்கம் இல்லை, அதனால் வந்து நம்ம ஹேண்ட் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நானே வந்து இருக்கிற வீட்டில் இருக்கிற அதே கலர் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் அது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. வீட்டில் இருக்கிற இந்த கிளாத் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கேங்க. இந்த அட்டாச் பண்ணி ஸ்லீவ்லெஸ் போடுறீங்களுக்கு ஓகேங்க. நம்ம புதுசாக போடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் இதாக தெருக்கு. பார்த்தீங்கன்னா லேசாக தெருக்குள்ளே கை வச்சு காட்டுற மாதிரிங்க, நல்லாவே லேசாக தெருக்கு அந்த கிளாத்து. எப்படி இருந்தாலும் ஹேண்டு தெரியும் அந்த மாதிரி தான் இருக்குங்க. நான் வந்து உள்ளே கை வச்சு அடிச்சுட்டு ஜாயின் பண்ணி வச்சிட்டேன். இன்னொரு மேக்ஸி ட்ரெஸ்ஸும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க, அதுக்குமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்லைனில் வாங்குற மேக்ஸி ட்ரெஸ்ஸுங்க அந்த குர்தா. இதுக்குமே பார்த்தீங்கன்னா இதே கலர் கிளாத் இருந்துச்சு, அதை வச்சு ஜாயின் பண்ணிட்டேங்க. இப்போ ஜாயின் பண்ணுறப்ப மட்டும் நம்ம கொஞ்சம் லூஸாகவே ஜாயின் பண்ணிடுங்க, ஃபிட்டாக போட்டோம்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது. ஏன்னா இந்த மேக்ஸி ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்டு நல்லா லூஸாக வருங்க. நம்ம வந்து உள்ள கை ஜாயின் பண்ணுறது நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இதே மேக்ஸி ட்ரெஸ்ல பாருங்க, ஹேண்ட் ஜாயின் பண்ணாம ஒரு பக்கம் காட்டியிருக்க பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கு. ஹேண்டு பாருங்க, நான் இந்த அளவுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓவரால் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. மேக்ஸி ட்ரெஸ்ஸில் ஏற்கனவே மேக்ஸி ட்ரெஸ் வாங்கினவங்களுக்கு தெரியுங்க, புதுசாக வாங்குறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா. அதுக்காக நான் இந்த வீடியோவில் ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளவுட் ரோட்டில் நான் வாங்கின குர்தாஸ் எல்லாமே நான் அமௌண்ட் போட்டு வாங்கினதாங்க, இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. கிளவுட் ரோட்டில் நான் வாங்கின குர்தாஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.